படம் பார்க்காமலேயே விமர்சிப்பதா? கமல்ஹாசனை வெளுத்து வாங்கிய தி கேரளா ஸ்டோரிஸ் இயக்குனர். தி கேரளா ஸ்டோரிஸ் படத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்திருந்த கமல்ஹாசனை அப்படத்தின் இயக்குனர் சுதீப் தோசன் வெளுத்து வாங்கியுள்ளார். சுதீப் தோசன் இயக்கத்தில் வெளியாகி சமூக வலைதளங்களில் பேசும் பொருளான திரைப்படம் கேரளா ஸ்டோரிஸ். கடந்த May 5 வெளியான இப்படத்திற்கு ரிலீஸுக்கு முன்பே கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதற்கு காரணம், இப்படத்தில் கேரளாவை சேர்ந்த இந்த பெண்களை இஸ்லாமிய நாட்டிற்கு வேலைக்காக அழைத்து சென்று அங்கு அவர்களை மதமாற்றம் செய்து பயங்கரவாத அமைப்புகளில் சேர்த்து விடுவது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. இது உண்மை சம்பவம் என்று குறிப்பிட்டிருந்ததால் தான் இப்படத்திற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியது. ரிலீஸிற்கு முன்பே இப்படத்திற்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்டதால் அப்படம் நாடெங்கும் May 5 ரிலீஸ் ஆனது. ரிலீஸ் ஆன பின்னர் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் தடை விதிக்கப்பட்டது. அதே வேளையில் பாஜக ஆளும் மாநிலங்களில் இப்படத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டது. இப்படி பல்வேறு எதிர்ப்புகளை கடந்து ரிலீஸ் ஆன அந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் 200 crore மேல் வசூலித்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியுள்ளது. சமீபத்தில் இப்படம் குறித்து கருத்து தெரிவித்திருந்த கமல்ஹாசன் பிரச்சார படங்களுக்கு எதிரானவன் என்றும், தி கேரளா ஸ்டோரிஸ் படத்தின் போஸ்டரில் இது உண்மை சம்பவம் என போட்டால் மட்டும் போதாது, நிஜமாகவே அது உண்மை சம்பவமாக இருக்க வேண்டும், அப்படத்தில் இடம்பெற்றுள்ள உண்மை சம்பவமே இல்லை என்று பரபரப்பான கருத்தை கமல்ஹாசன் தெரிவித்திருந்தார். கமல்ஹாசனின் இந்த விமர்சனத்தை பார்த்து கடுப்பான இயக்குனர் சுதீப் தோசன், இது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் நான் பதிலளிக்கவில்லை, முதலில் பதிலளித்து வந்த நான் பின்னர் அதை நிறுத்திவிட்டதாகவும் காரணம் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.